வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எந்த வண்டின்னு பாக்குறீங்களா? இதோ போய்கிட்டு இருக்க இந்த வண்டி தான். ஸோ பாருங்க, இந்த வண்டியை பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி போன வாரத்தில் வந்தது, ஸோ இதை பத்தி தான் இன்னும் போஸ்ட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் சாயில். இப்போ கொண்டு வந்து முன்னுக்கு நிப்பாட்டுவாங்க, ஸோ பார்த்துடலாம். ஒரு அருமையான பட்ஜெட்டில் இந்த வண்டி, மாடல் அதிகம் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், பியூர் பெட்ரோல் வண்டி, வெறும் 38,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. மூணு ஓனர் வந்துடுது பார்த்தீங்கன்னா, வண்டி மைலேஜ் அதிகமாக போகலை. மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2013. ஸோ இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவுட்லுக் மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். வாங்க இப்போ அவுட்லுக் காமிக்கிறேன். ஸோ சின்ன சின்ன மைனர் ஸ்க்ராச்சஸ்லாம் அந்த வண்டியில் இருக்கும். ஸோ அது பெரிய இஷ்யூ இல்லை. பார்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாகவே ஒரு பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் வேல்யூ என்னென்னா 2013 மாடலுக்கே வந்து ஒரு ரேட் போகும். ஸோ இந்த வண்டியோட ரேட் என்ன நான் சொல்கிறேன், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக் சைடில். ஸோ பாருங்கள், இதுதான் அவுட்லுக்கு. அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 70% சொல்லலான்னு வைங்க. இப்போ இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். இன்டீரியர் பாருங்கள் என்ன அருமையாக இருக்கும்னு பாருங்கள். சீட் கவர்ஸு. ஸோ இன்டீரியர் நீங்கள் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. வெளியில் அவுட்லுக் கம்மியாக இருந்தால் கூட இந்த வண்டியோட மாடல் அதிகம் வேறு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஃபுல் ஆப்ஷன் வந்துடுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டீரிங்கில் ஒரு ஏர் பேக் வந்துடுது, ஏபிஎஸ் பிரேக்கு பார்த்தீங்கன்னா, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ. ஸோ காய்ஸ் இந்த வண்டியை பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோட ரேட் என்ன அப்படின்னா வெறும் 1.75 சொல்கிறாங்க. 1.75 2013 மாடல் பெட்ரோல் வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தீபாவளி ஆஃபராக உங்களுக்கு வந்தீங்கன்னா அது நெகோஷியேட் ப்ரைஸ் தான், ஏதோ முன்ன பண்ண பேசி கொடுப்பாங்க. சம்மர் ரேட்டு இந்த மாதிரி வண்டி கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ரேட் சொல்லலை. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈவனாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதிகமாகவோ இல்லை, ஏன்னா இங்கே டைரெக்டாக ஏலத்துலேருந்து வர்றதுனால வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சில மார்ஜின் தான் வச்சு கொடுக்குறாங்க. அதனால் நல்ல ப்ரைஸு கிடைக்குது. ஸோ இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க ரியல் வேல்யூ கார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஸோ இன்னும் ரெண்டு வண்டி போட வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.